Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. நேச்சுரலா வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டு டைம். ரெண்டு டைமே ஐவிஎஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அவரோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பெர்மோட நீந்திர தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வருஷம் ஆயிருக்கு. நேச்சுரலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. 6 மந்த் ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரை பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து ஐயுஐ வந்து பண்ணியிருக்காங்க. ஐயுஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் வந்து 2 டைம் பண்ணியிருக்காங்க. ஐவிஎஃப் 2 டைம் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா 2 டைமுமே அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, ஸ்பீடும் கம்மியாக இருந்திருக்கு. இந்த ரீசன்னால தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதான் அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரே மாதம்தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததாக சொன்னாங்க. அந்த 1 மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான்வெஜ்ஜும் அப்புறம் வந்து கோதுமை அந்த எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான்வெஜ்ஜில் வந்து அவங்கள முட்டையும் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னா நம்ம நான்வெஜ் வந்து எடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் சிஸ்டரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சி வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்லி வந்து ஒரு 4 டைம்ஸ் போல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணதாக சொல்லியிருக்காங்க. நட்ஸில் வந்து இந்த பாதாம், வால்நட் அப்புறம் வந்து டேட்ஸு இதெல்லாம் போட்டு அரைச்சி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாலில் அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு இல்லாமல் இருந்தாலும் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுது. மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால், பிபி வந்து இருந்திருக்கு அப்படின்றதுனால அவர் வந்து அதுக்குமே மெடிசன் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாக்கிங் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1 ஹவர் வாக்கிங், ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் வாக்கிங் போல் தினமுமே அவர் வந்து வாக்கிங் வந்து பண்ணியிருக்காரு. வீட்டில் இருக்கிற இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சித்தா மெடிசனையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரலாகவே 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் வந்து சொன்னாங்க. நீங்களுமே வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து பயப்படாதீங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கொடுக்கறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் 6 மந்த் கண்டினியூஸாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெர்ம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் சரி, அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதுலேயும் மெயினாக வால்நட், பாதாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ட்ரை ஃபிக்கு இருந்தாலும் கொடுங்க, ட்ரை அத்திப்பழம், அதுக்கப்புறம் வந்து டேட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன்று ஊற வச்சு அவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம், இல்லைனா அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் எதுலேயுமே வந்து சுகர் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவுட் சைட் ஃபுட்டே அவாய்ட் பண்ணியிருக்காங்க, வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட்டுமே அவங்க வந்து வாங்கி சாப்பிடலை அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளுக்கு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும், நீங்கள் நம்பினா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு பேபி வேணும் 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 அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பேபி எப்போ வருதோ வரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருக்கிற மாதிரி அந்த ப்ரெக்னென்சி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கேட்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.